Dave's The Daily. நாற்பது காலமாக மக்களுக்கு பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தி வரும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும் சொத்துவரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்ட அதிமுக சார்பில் குமாரபாளையத்தில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் புருஷோத்தமன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம், நடப்பதெல்லாம் அநியாயம். ஏறி போச்சு. முதல்வர் ஆட்சியிலே மின்சார கட்டணம் ஏறி போச்சு. மூணு மடங்கு ஏறி போச்சு. மக்களின் உயிர்களை துச்சமாக நினைத்து பொறுப்பற்ற முறையில் ஸ்டாலின் அரசு ஆட்சி நடத்துவதாக முன்னாள் அதிமுக சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்தார். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு பொறுப்பற்ற முறையில் பதிலளித்த ஸ்டாலின், மக்களை பற்றியும் மக்களின் உயிர்களை பற்றியும் துளியும் கவலை இல்லாமல் நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஆட்சி நடத்துவதாக குற்றம் சாட்டினார். இந்த போராட்டத்தில் மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ், நகர செயலாளர் தீனதயாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்கிறார், சொல்லுகிறார், என்ன ஒருவருக்கும் ஒரு ஒரு ஆளுக்கு நான் ஒரு போலீஸை போட முடியுமா என்று கேட்கிறார். அப்படி என்றால் எந்த அளவிற்கு இந்த அளவுக்கு இந்த ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். 5 உயிர்கள் பலி போயிருக்கிறது, ஆனால் அதை பற்றி துளியும் கவலை இல்லாத இந்த ஸ்டாலினுக்கு நேற்று தன் தந்தை பெயரிலே பெயர் வைப்பதில் மட்டும் இந்த அரசு குறியாக இருக்கிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சி சீனிவாசன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் தலைமையில் திண்டுக்கல் மாநகராட்சி பகுதி முன்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து கையில் பதாகைகள் ஏந்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன், தமிழகத்தில் நடைபெறும் குடும்ப ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு ஆட்சி மாற வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த போராட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார், மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் சி எஸ் ராஜ்மோகன், மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன், மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் ராஜேஷ் கண்ணா, மாணவரணி இணை செயலாளர் ஆர் பி ஆர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த ஆட்சி மாறுவதற்கு 18-16 அமாவாசை இருக்கு. 6 அமாவாசை குறைச்சி 10 அமாவாசை முடிஞ்ச உடனே திமுக கூட்டணியில் எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை பண்ணி எங்கள் கூட்டணிக்கு வந்துடுவாங்க. பொதுமக்களும் ஓட்டு போட எங்களுக்கு சாதகமாக ஓட்டு போட தயாராக இருப்பாங்க. மிகப்பெரிய கூட்டணியோடு அதிமுக கூட்டணியை சந்திக்கும், ஆட்சியை அமைக்கும் முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடியார் வருவார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சாத்தூர் மூக்கராந்தல் பகுதியில் ஸ்டாலின் அரசால் உயர்த்தப்பட்ட சொத்துவரியை திரும்பப் பெற வலியுறுத்தி விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் போதைப்பொருள் புழக்கம், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறிய நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விலைவாசி உயர்வை தடுக்க தவறிய மக்கள் விரோத திமுகவை கண்டித்து நடைபெற்ற இப்போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளருமான MSR ராஜவர்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பொன்னேரி நகர அதிமுக சார்பில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. பொன்னேரி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமை வகித்தார். இதில் பொன்னேரி நகர கழக செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கருப்பு சட்டை அணிந்து பதாகைகளை ஏந்தியபடி கலந்து கொண்டனர். அப்போது சொத்துவரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர்.
தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக கடலூர் நகராட்சியில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நகர்கழக செயலாளர் அருண்குமார் தலைமையில் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் சோலைராஜ், மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் லோகநாயகி, மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் ராஜா, ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.